அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி புகழ்ச்சியில் வளர்பவன் பிறர் துணை நாடுவான் ஆனால் முயற்சியில் வளர்பவனோ தன்னம்பிக்கையை மட்டுமே தேடுவான்

ஸ்ரீகுருப்பியோ நம ஸ்ரீ மாத்ரே நம அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா சார் பொதுவாக பெரியவங்க சொல்வாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு ஆனால் சென்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபதில் பிறந்த தை வழி அல்ல கொரோனா என்ற வழியை மட்டுமே தந்தது சார் இந்த தை மாதம் எப்படி இருக்கும் சார் தை பிறந்தால் எங்களுக்கு நல்வழி கிடைக்குமா நிச்சயமாமா அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அவனுடைய கர்ம வினைகளை தும்சம் செய்து ஒரு மனிதன் புதிய நிலையை அடைய வேண்டுமாயின் அவர்களுக்காகவே வருவதுதான் இந்த தை மாதம் ஏன் நம்மளுடைய முன்னோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்கிறார்கள் அப்படின்னா அதாவது தனுர் மாதம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தையும் மகர மாதம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியையும் இணைக்கக்கூடிய நட்சத்திரமாக உத்திராட நட்சத்திரம் வருகிறது இந்த உத்திராட நட்சத்திரத்தினுடைய அதிரூபனாக சூரிய பரமாத்மா வராருமா பொதுவாக நான் மார்கழி பிறந்ததற்கே அதற்கான விளக்கத்தை கொடுத்தேன் மார்கழி மாதம் என்பது காலபுருஷனுக்கு ஒன்பதாவது இடம் ஒன்பதாவது ராசி அந்த தனுர் ராசி ஸோ அதனுடைய அதிபதி குரு பகவான் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவான் அதை குறிக்கக்கூடிய ராசி வந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய கர்மா அதாவது இந்த ஜென்மாவில் நாம் எல்லாம் அனுபவிக்க இருக்கிறோம் என்பதை பற்றி சொல்வது ஒருத்தன் அனுபவிக்கக்கூடிய சூழல்கள் எதை பொறுத்து அமைகிறது அப்படின்னா அவர் செய்யக்கூடிய தொழிலை பொறுத்துதான் அமைகிறது அது ஒரு விவசாயமாக இருக்கட்டும் சுய தொழிலாக இருக்கட்டும் ஒரு அடிமை வேலையாக இருக்கட்டும் அவர் செய்யக்கூடிய தொழில் அவர் செய்து வந்த வினை பயன் அதை பொறுத்தே அந்த தொழிலில் அவர் வெற்றியாளரா தோல்வி பெறுவரா என்பது நிர்ணயிக்கப்படுகிறது ஒரு வருட காலத்தில் தான் ஈட்டிய செல்வத்தை எல்லாம் நான் மகிழ்ந்த வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தத்திற்கான நன்றி தெரிவிக்கும் விதமாக வருவதுதான் இந்த தை மாதம் அந்த தை மாதத்தினுடைய தொடக்கம் அப்படின்ற சூரிய பகவான் உத்திராட நட்சத்திரத்தில் அதாவது மகர ராசியையும் அதே சமயத்தில் தனுர் ராசியையும் இணைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இந்த உத்திராடம் வருகிறது அந்த உத்திராட நட்சத்திரத்தில் உதைக்கின்றார் தொடர்பில் தான் பொங்கல் பண்டிகை அதாவது தை ஒன்று அப்படின்னா ஏன் பொங்கல் பண்டிகை அப்படின்ற ஒரு சூழல்கள் வருதுன்னா நம்மளுடைய அந்த ஆத்மகாரகனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை நம்ம பலம் சிறப்பாக இருக்கும் பொழுது நம்மளுடைய உங்களுடைய கர்ம பலம் குறையும் இதை சொல்வதுதான் மேஷ ராசியினுடைய கிரக சேர்க்கை அதாவது மேஷத்தில் சூரியன் உச்சம் பெறும் பொழுது சனி நீசம் பெறுகிறார் சனினா யார்னா நாம் செய்த பாவங்கள் அப்போ சூரியனா யார்னா நாம் செய்த புண்ணியங்கள் அதனால தான் சூரியனுக்கு புண்ணியக்காரகன் என்ற ஒரு பெயர் இருக்கிறது அதனால வருடத்தினுடைய அதாவது முக்கியமா இந்த தை மாதம் அப்படின்றது நமக்கு எல்லாமே சிறப்பா இருக்கணும் ஆத்ம பலத்தோடு தொடரணும் நல்ல வாழ்க்கையை நான் வாழணும் இது எல்லாம் இவ்வருடத்தில் நான் ஈட்டி இறைவா உனக்கு சமர்ப்பிக்கிறேன் நான் எப்போது எப்போது பாவம் செய்திருந்தாலும் அதை மன்னிச்சிடு எனக்கு நல்ல விஷயத்துக்கான வழிகளை மட்டும் எனக்கு கொடுத்து விடு அப்படின்னு வேண்டதுக்காக தானமா இந்த தை ஒண்ணும் இந்த தை மாதமும் அமைந்திருக்கிறது சரிங்க சார் போன வருஷமும் நாங்க அப்படிதான் நினைச்ச வேண்டுதல் வச்சோம் ஆனால் பலிக்கலையே சரி அதாவதுமா இது வந்து காலப்புருஷன் அப்படின்னும் பொழுது பாத்தீங்கன்னா யுகங்கள் மாறுபடுகிறது அதுபோல யுகங்களுக்கான கிரக சேர்க்கைகள் என்பது வேறு தனி மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை வேறு யுகங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையோடு மனிதன் வாழும் பொழுது இன்றைய யுகம் வந்து ராகுவினுடைய பிடியில் இருக்கிறது அப்ப ராகுவினுடைய பிடி என்பது தெய்வ அம்சாத்திற்கு மாறுபட்டது அதாவது பல இழப்புகளை ஏற்படுத்துவது ஸோ இரண்டாயிரத்தி இருபது என்பது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நடந்து முடிந்ததற்கு அப்புறம் தான் அப்படி இப்படின்னு சொல்றாங்க அது முன்கூட்டியே சொல்லலாம் அதற்கான சர்ச்சைகள்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால அதை பற்றி நானும் இல்லை ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா யுகம் என்பது வந்து ராகுவின் பிடியில் தான் இருக்கிறது அந்த ராகுவின் பிடியிலிருந்து தெய்வாம்சம் என்ற குருவினுடைய பிடியில் அனைவரையுமே மாற்றி பழமையை புகுத்தி வாஸ்து ஜோதிடம் அனைத்திலும் மறைக்கப்பட்ட விஷயங்கள் என்ன என்பதை பற்றி தான் நான் வந்து என்னுடைய வழிகாட்டியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால யுகங்களில் உலகத்தில் மாறக்கூடிய கிரகச நிலைக்கு வேறு நம்ம பார்க்கணும் தனி மனித வாழ்வியில் வேறு பார்க்கணும் அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் பொங்கல் பண்டிகை என்பது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது யுகத்தை மேம்படுத்துவது அல்ல ஓகே தனி மனிதன் அப்படின்னு சொல்லும் மனிதர்கள் எல்லாம் இணைந்தது தானே சார் இந்த உலகம் அப்படி இருக்கும்போது அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாரும் தானே கஷ்டப்பட்டாங்க அரசன் முதல் ஆண்டி வரை எல்லாருமே இந்த உலகத்துல வந்து பொங்கல் பண்டிகை கொண்டாடுறாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா பொங்கல் பண்டிகை அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட நிலையில குறிப்பிட்ட நபர்கள் அதுவும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு பொங்கல் வைங்கன்னா ரெண்டு மணிக்கு பொங்கல் வைக்கிறாங்க சரிங்களா பொங்கலுடைய விதிமுறைகள் பொங்கலுடைய எதுக்கு சுண்ணாம்படிக்கணும் அந்த பழைய கலாச்சாரங்கள் முற்றிலுமாக மாறுபட்டு விட்டது இன்றைய கலாச்சார உட்பட்டு நாம் மாறிவிட்டோம் அப்போ அதுக்கான பலனும் நாம் வந்து முழுமையாக அடைவோம் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது

காரகத்தை நாம் விளக்கும் பொழுது சுக்கரனுடைய காரகம் வருது அப்ப புதியன அப்படின்னாலே எங்க சுக்கரன் அதனாலதான் இன்னைக்கும் ஒரு சிறு துணி எடுத்தால் கூட அதுல மஞ்சள் வைத்து போடக்கூடிய தன்மையை நம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு தினம் தினம் துணி எடுக்கிறோம் அடுத்து இருந்தாலும் அதனுடைய ஒவ்வொரு பொருளிலும் புதிய பொருளிலும் சுக்கிரன் வாசம் செய்கிறார் ஒவ்வொரு பழைய பொருளிலும் சனி வாசம் செய்கிறார் அதனால வருடத்திற்கு ஒரு முறை அப்படின்னு பொழுது இந்த ஒரு வருடத்தில் சேர்ந்த பழைய பொருள் எல்லாம் விலக்கி சுவர் கூட அந்த ஒரு வருடத்தில் பழசாயிடும் உன்னுடைய எதிர்மறை எண்ணங்களை ஈர்த்து வச்சிருக்கோம் அதை கூட நீ புதிதாக்கு அப்படின்றதுனால தான் போகி என்ற ஒரு நிலையே கொண்டாடப்பட்டது ஆனால் இன்னைக்கு நம்ம அதை எல்லாமே செய்கிறோமா ஜஸ்ட் பொங்கல்னா இன்னைக்கு முதல் நாள் மட்டும் வீட்டை கிளீன் பண்ணிட்டு பொங்கல் வச்சுட்டா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம் ஆனால் அது வந்து எவ்வளோ பெரிய தவறு இதை நம்ம கவனிக்கிறோமா இதெல்லாம் நாம கவனிக்கிறதுல அப்புறம் உலகம் எப்படி மாறும் தாவரங்களை நம்ம கவனிக்கிறோமா இயற்கையை வழிபடுன்னு பொங்கல் சொல்லுது எங்கம்மா இயற்கை இருக்கிறது எதுலையுமே கிடையாது அதனால இன்றைய வாழ்வு எல்லாம் அன்றைய வாழ்வோடு பொருத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா முப்பது சதவீதம் கூட வந்து நம்ம சரியா செய்கிறோமா என்பது தவறாகிறது அப்ப நல்லா இங்க புரிஞ்சுக்கணும் பொங்கல் பண்டிகையை நீங்கள் கொண்டாடுவதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில கரும வினையை வெல்வதற்கு முன்பாக சனியினுடைய காரகத்தை எந்த வீட்டில் குறைக்கப்படுகிறதோ அந்த வீடு சிறப்பாகிறது அப்ப சனியினுடைய காரகம் குறையணும்னா அந்த வீடு எப்படி இருக்கணும்னா நிச்சயம் வீட்டினுடைய சுவர் சுண்ணாம்படித்து தெளிவாக இருக்கணும் அது வந்து சனியினுடைய காரகத்தை

சக்தியோடு தேக்கமாகிறது அதனால இந்த தை பொங்கலை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்கள் பழைய பழைய சுவரை வேண்டிய வேண்டிய விஷயத்தையே முதல்ல செய்யணும் துணிகளை நம்ம வந்து கவனிக்க வேண்டியது அவசியம் தலைவாயில் ஒவ்வொரு வருடமும் தை பொங்கலுக்கு முதலாக அந்த காலத்தில் பெயிண்ட் பண்ணுவாங்கம்மா ஆனால் இன்னைக்கு வந்து தலைவாயில் அப்படின்ற ஒரு விஷயம் குனிந்து வணங்க வேண்டிய தலைவாயில் நிமிர்ந்து போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தலைவாயிலுடைய தன்மை மாறிவிட்டது நம்ம மாற்றத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து சுத்தமாக தெளிவாக வைத்திருக்க வேண்டுமோ அதை முதலாக நம்ம என்ன பண்ண வேண்டும் தயார்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று ஒண்ணு பொறுத்தளவுல போகிக்கு முன்னாடி நாம் தயாராகிறோமோ இல்லையோ நம் வாழக்கூடிய வீட்டை தயார்படுத்தினால் நாம் செய்யக்கூடிய பூஜையினுடைய பலனை நாம் முழுமையாக பெறலாம் என்பது நிதர்சனமான உண்மை சார் பொங்கலுக்கு எங்களையும் எங்கள் வீட்டையும் எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னீங்க சார் ஆனால் அன்னைக்கு எங்கள் இல்லங்களில் வந்து சந்தோஷம் அந்த வருடம் முழுக்கவும் எங்கள் இல்லங்களில் எங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும் சார் அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய பூஜை முறைகள் என்ன உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்க நிச்சயமாக அதாவது என்றைக்குமே இந்த பொங்கல் பண்டிகை அதில் முக்கியமாக பொங்கலுடைய தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இப்போ நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னால் தான் மக்கள் அதை தயார்படுத்திப்பாங்கன்றதுனால தயார்படுத்திப்பாங்கன்றதுனாலதான் இவ்வளவுதோ சொல்கிறேன் பொங்கல் நம்ம வைப்பதற்கான ஒரு சூழல்களில் நிறைய பேர் வந்து சூரிய உதயத்திற்கு பிறகு பொங்கல் வைக்க இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்தளவில் நல்ல பலன் என்ன அப்படின்னா சூரியன் உதயம் ஆகிறார் இல்லையா கிட்டத்தட்ட ஆறுலிருந்து ஆறு முப்பதுக்குள்ளே அவர் உதயம் ஆவார் அந்த உதயமாகும் பொழுது நம்ம பொங்கல்லாம் வைத்து முடித்து விட்டு நிவேதனம் செய்யக்கூடிய நிலையில் நம்மளுடைய தன்மையை மாற்றிக்கணும் அதனால் முடிந்த வரை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து மணியிலிருந்து அந்த ஆறு முப்பதுக்குள்ளே பொங்கல் வைத்து இறைவனுக்கு நிவேதனம் செய்யக்கூடிய தன்மையில் நீங்கள் ஏற்படுத்திக்கிறது நல்லது அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து சரிங்களா அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த பொங்கல் என்று நாங்கள் பூஜைக்கு என்ன தயார் செய்ய வேண்டும் அப்படின்னா என்னுடைய பூஜை என்பது வந்து நிறைய மந்திரங்களை பின்பற்றி இருப்பதை விட அதில் கிரக காரகத்துவங்களை சேர்ப்பதில் தான் இருக்கும் அப்ப இந்த இடத்துல சூரியனுடைய ஆத்ம வலுவுக்காகவும் சனியனுடைய கர்மா நீக்குவதற்காகவும் தான் ஒரு மனிதனுக்கு நல்ல பலன் அப்ப நம்ம நினைச்சது நடக்கணும் நினைச்சது நடந்து நம்மளுடைய வாழ்க்கையில என்னாகணும்னா நல்ல சுகபோகங்கள் ஏற்படும் சுகபோகங்கள்னா இன்னைக்கு தேடல்கள் வந்து ஒன்று வீடு இன்னொன்று

உண்டு பொதுவா நிறைய பேர் நீங்களே என்கிட்ட அடிக்கடி கேட்டிருக்கீங்க இந்த வாஸ்து இல்லாதவங்களுக்கு வழி சொல்லுங்க வழி சொல்லுங்கன்னு ஒவ்வொரு எப்பிசோட கேட்டுட்டு இருக்கீங்க சோ இப்போ இந்த வாஸ்து இல்லாதவர்களும் அந்த வீட்டில் வாழ்ந்தாக வேண்டும் அதனால் அந்த மூங்கிலுடைய தன்மை நமக்கு அது உதவி புரியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த பூஜைக்கு பொங்கல் பூஜைக்கு நம்ம என்ன பண்ணனும்னா பூரண கும்ப வழிபாடு ஏன்னா பொங்கல் அன்றைக்கே நம்ம நம்ம வந்து தானியங்களை வைத்து நம்ம செய்த அந்த தானியத்தால் உருவான அரிசியில் முதலாக பொங்கல் வைத்து நம்ம வழிபடுகிறோம் ஐம்பது ஆற்றலாக வழிபடுகிறோம் இப்போ இதற்கு முக்கியமா நம்ம பிரார்த்தனை பளிக்கு இல்லையா அதுக்கு நாம என்ன செய்யணும்னா அதுக்கு வந்து நம்ம மிக முக்கியமான ஒண்ணு ஆகாய தத்துவத்தை பயன்படுத்தணும் இப்போ மூங்கில் வந்து உயர்ந்து வழங்க வளரக்கூடியது அது ஆகாய தத்துவத்தை குறிக்கும் அதனால அந்த காலத்திலலாம் ஏணி ஒட்டடை குச்சிலாம் வச்சிருந்தாங்க நெகட்டிவ்லாம் அப்சர்வ் பண்ணி நிற்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் சரிங்களா சோ அதனால மூங்கில் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது செடியாக நான் சொல்லலை மூங்கில் குச்சாக நான் சொல்ல வரேன் ஸோ அந்த மூங்கில் போயிட்டு கடைகளில் மூங்கில் கடைகளில் கேட்டால் தாராளமாக தருவாங்க ஒவ்வொரு கனவுக்கும் இடையிலும் ஒரு அடைப்பு இருக்கும் அதை வெட்டினா மூலை மூங்கில் பெரிய மரமாக இருந்தால் படியாக வரும் சிறிய மரமாக இருந்தால் குச்சாக வரும் ஸோ அதில் நம்ம என்ன பண்ணணும்னா மயில் ரக இருக்கு இல்லைங்களா முடிந்த அளவு இந்த மயில் கனெக்ட் பண்ணிக்கணும் இந்த மூங்கில் குச்சியில் அந்த மயில் சொருகிடணும் சரிங்களா இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எட்டு திக்கிலும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு திக்கு நான்கு திசைகளில் எட்டு திக்கு இருக்கு இல்லையா எட்டு திக்கிலும் இந்த மூங்கில் குச்சிகளை நம்ம வந்து என்ன பண்ணிடணும்னா அடித்து வச்சிடணும் அதில் மயில் ரக கட்டாயமாக இருக்கணும் இது நம்ம என்ன பண்ணணும்னா வீட்டில் எவ்வளவு நெகட்டிவ் இருந்தாலும் அதை வெளியேற்றக்கூடிய தன்மையிலும் அதே சமயத்தில் நம்மளுடைய நல்ல வார்த்தைகளுக்கு நல்ல பிரபஞ்ச தேடல்களுக்கு அது நமக்கு உதவி புரியும் அதே போல் பொங்கல் பண்டிகை நான் கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிட்டு ஆறு மணி ஆறரைக்குள்ளே சுவாமி கும்பிட்டுருங்கன்னு தான் நான் சொல்கிறேன் அதுக்கு நாம் வந்து பூரண கும்பம் ரெடி பண்ணி வழிபடுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இப்போ பூரண கும்பம் அப்படின்னா எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ பூரண கும்பம் வந்து இறைவன் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்துவது அப்போ நிலையாக இருக்கணும்னா அங்கே சாத்விக அதிர்வுகள் வெளிப்படணும் சாத்விக அதிர்வுகள் வெளிப்படணும்னா அங்கே மயிலிறகும் மூங்கிலும் கட்டாயமாக இருக்கணும் சரிங்களா அப்போதான் நம்ம ஆவாகனம் செய்து வைத்த இறைவன் அங்கேயே இருக்கிறான் நம்ம பூஜையில் பிரச்சனை இல்லாமல் இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து பூஜை வரும்பொழுது சண்டை நடக்குது இல்லையா இப்படிப்பட்ட வீடுகளுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய பரிகாரம் அற்புதமான பரிகாரம் நிச்சயமாக இந்த பொங்கல் பண்டிகையில் செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு வெற்றி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்டு நான் சொல்றதை செய்யும் பொழுது அப்போ இங்கே நம்ம பூரண கும்பம் அது வந்து பித்தளை சும்பாக இருக்கலாம் அல்லது வந்து கோப்பர் சும்ம்பாக இருக்கலாம் அல்லது வந்து உங்களால் என்ன முடியுதோ அந்த செம்பை வச்சுக்கோங்க ஆனால் எவர் சில்வர் மட்டும் கலசத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது மண்பானை கூட யூஸ் பண்ணிக்கலாம் சரியா அப்போ நம்ம பூரண கும்பம் அமைக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணாலும் வாழை இலையோ அல்லது எதாவது ஒரு பிளேட்டோ எடுத்துக்கலாம் அதில் வந்து பச்சை அரிசி அதில் மஞ்சள் கலந்த பச்சை அரிசி நிரப்பிக்கோங்க அதற்கு மேலே கும்பத்தை வச்சுக்கோங்க அந்த கும்பத்தில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருள் ஏதாவது அதாவது ஒரு கோல்ட் ரிங்காக இருக்கலாம் அல்லது வெள்ளி காயினாக இருக்கலாம் இது வந்து போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அதற்கு பிறகு அந்த வீட்டினுடைய பெண் இரு கையாலும் என்ன பண்ணணும்னா பச்சை அரிசி இருக்கு அதை வந்து நிரப்பணும் நிரப்பி முடிச்சுட்டு அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் ஒரு சிறு துளி ஏலக்காய் அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லவங்கம் சரிங்களா இது எல்லாமே வச்சுட்டு அதற்கு மேலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலசத்துக்காக ரெடி பண்ணி மஞ்சள் தேங்காய் இதெல்லாம் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் அது கூட எப்படி செய்யணும்னு சொல்ல முடியாது ஸோ அதனால் வந்து மஞ்சள் தேங்காய் மாவிலை வைத்து மஞ்சள் தேங்காய் வச்சு இப்போ பூரண கும்பம் ரெடி பண்ணியாச்சு இந்த பூரண கும்பம் வைத்து தான் நம்ம செய்த பொங்கலை வழிபடணும் அப்போ பூரண கும்பத்தை நம்ம வந்து முதல் நாளை போகி வருது இல்லைங்களா போகி அன்னைக்கே நம்ம புதிய மஞ்சள் கயிறுலாம் கட்டுவோம் அன்றைக்கே நம்ம என்ன பண்ணிடணும்னா இந்த பூரண கும்பத்தை ரெடி பண்ணிடணும் அந்த கும்பத்தையே மறுநாளும் பொங்கல் என்று வைத்து வழிபாடு செய்யும் பட்சத்தில் அது ஒரு மண்டலம் அதே தொடர்ந்து ஒரு மண்டலத்துக்கு ஒரு முறை அந்த அரிசி மாத்தினா போதும் அந்த அரிசியை நாம வந்து பாத்தீங்கன்னா ஜீவராசிகளுக்கு கொடுக்கலாம் சரியா பறவைகளுக்கு கொடுத்து நம்ம மகிழலாம் ஸோ இதுல நம்ம வழிபாடு செய்து அந்த மூங்கிலும் மயிலிறகும் இந்த பூரண கும்பமும் நம்ம வீட்டுல இந்த பொங்கல் பண்டிகை என்று நிறைந்திருக்கும் பொழுது இது முழுக்க முழுக்க சூரியன் குரு காரகத்தை உருவாக்குகிறது சூரியன் குருனா யாருன்னா ஒரு குழந்தை உருவாகணும்னா அங்க சூரியன் குருவினுடைய கிரக சேர்க்கை ஏற்படணும் அதை தான் நான் வீட்டுக்குள்ள கொடுத்துருக்கேன் அப்ப அங்க ஒரு இரையாற்றல் எழுவதிலிருந்து அங்க சூரிய

வணக்கம்மா சொல்லுங்க சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க வணக்கம்மா வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்கம்மா ஆஹ் ஆஹ் சார் இந்த வாக்குப்படி வந்து எல்லா விஷயங்களையும் மாற்ற முடியும் சொல்றீங்க சரிங்கம்மா இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி இருபது நிமிஷம் ஆயிடுச்சு சார் சரிங்கம்மா நான் அந்த குழந்தையக்காக நான் காத்துட்டு இருக்கேன் குழந்தை பிறந்ததுக்காக சரிங்கம்மா

சரிங்கம்மா இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இந்த தென்கிழக்கு சமையலறையில சூரிய வெளிச்சம் வந்து பொதுவாக நேரடியாக விழும்பொழுதோ அல்லது தென்கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மலக்குழி இருக்கும் பொழுதோ வடகிழக்கில் மலக்குழி படி இருக்கும் பொழுதோ புத்திர தடை ஏற்படுகிறதுமா சரிங்களா அதனால இந்த அமைப்புல உங்க வீடு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா பெரும்பாலும் புத்திர தடையை பார்க்க ஏன்னா தென்கிழக்கு பெண்மை வடகிழக்கு ஆண்மை சரிங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்குல படியோ மலக்குழியோ இருந்தால் அது தவறாகிறது ஆணுக்கு பெண்ணுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தென்கிழக்கில் மலக்குழியோ படியோ அதாவது படி வந்து படிக்கு கீழே கழிவறையோ நீராற்றல் பயன்படுத்தும் பொழுது அங்க பெண்மை தவறாகிறது ஸோ இந்த இரண்டு தவறுகள் உங்கள் வீட்டில் இருந்தால் கட்டாயமாக புத்திர தடை ஏற்படும் அதை நீங்க பரிசீலனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து தீர்வை தேடலாம் அதற்கு வழிபாடாக மகநட்சத்திரத்தில் பிள்ளையார் பட்டி ஒரு ஐந்து மகத்திற்கு சென்று வாருங்கள் நல்ல பலன் இருக்கும் உறுதியாக வாஸ்துவினுடைய மாற்றத்தை நாடுங்கள் வாழ்க வளமுடன் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் சார் யார் பேசுறீங்க சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க வணக்கம்மா சொல்லுங்க ஹலோ சார் உங்க கேள்விகளை கேளுங்க சார் சார் இணைப்பில் இருக்கீங்க உங்க கேள்விகளை சார் கேளுங்க சார் இணைப்பில் இருக்கீங்க சார் இந்த தை மாதம் வந்து எங்க எல்லாருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒளியை கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான அத்தனை வழிமுறைகளையும் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றிமா நேயர்களே அடியேன் ஜோதிடம் வாஸ்து ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை தீர்த்து வருகிறேன் அடியினுடைய ஆசிரமம் சென்னையில் அதாவது திங்கள் செவ்வாய் புதன் மூன்று நாள் சிந்து சென்னையில் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி செவ்வாய் ரெண்டு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து அமைகிறது ஸோ இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லா விதத்திலும் நலமும் மலமும் தந்து ஆசை அளிக்கட்டும் என்று கூறி இந்த பொங்கல் பண்டிகையை நீங்கள் சிறப்பாக கொண்டாடி இவ்வழிமுறையை சரியாக பின்பற்றி வாழ்வில் வளமோடு வாழ வேண்டும் நன்றிகள் வெற்றிவேல் முருகா புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்